வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்றைக்கி வந்து தொழில் பார்க்க முடியல. ஏன்னா காற்று அதிகமாக அடிச்சனால நம்ம வந்து நல்லதண்ணி தீவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறோம். அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து மீன் பொறிச்சு கஞ்சிக்கு வந்து காலையில் சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நம்ம போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தா ஒரு கப்பல் வந்து நின்றுகிட்டு இருந்துச்சு. ஆங்கர் போட்டு நிப்பாட்டியிருக்காங்க. அது எப்படியும் வந்து தூத்துக்குடிக்கு தான் வந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு தான் வந்து போகிறக்காண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த கப்பலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து விண்டு மில்லுக்கு தேவையான லீஃப் ஃபுல்லாகவே வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு விசைப்படகுமே வந்து தொழில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து வயர்லெஸில் பேசினாங்க, இந்த படம் அவங்க வந்து கரைக்கு திரும்பிடுவாங்க. ஏன்னா காற்று எப்படி அடிக்கணும் பாருங்கள். இவங்களாலே வந்து இந்த ஒரு பாடு வச்சதுக்கப்புறம் தான் வந்து காற்று ரொம்ப அதிகமாயிட்டு அடுத்து கரைக்கு தான் வந்து அவங்க திரும்ப போகிறாங்களாம். இப்போ காலை கஞ்சிக்கு வந்து பொறிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து அயல மீன், மஞ்சள் கிளி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சங்கரா மீன். ஒரு சில இடங்களில் வந்து இதை வந்து லோமியா மீன்னு சொல்லுவாங்க. குழம்புக்குமே வந்து பொறிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ தாத்தா வெட்டிக்கிட்டு இருக்க மீன் பார்த்திங்கன்னா வந்து அயல மீன். இதுவுமே வந்து குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து சைஸை பொறுத்து வந்து அயல மீன் வந்து ரேட்டு போகும். சின்ன சைஸாக இருந்துச்சு, ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி போகும். மீடியமாக இருந்துச்சுன்னா 120 ரூபா போகும். நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா 200 ரூபா 220 ரூபா அந்த மாதிரி வந்து போகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் தான் வந்து சங்கரா மீன். இந்த மீன் வந்து அதிகபட்சமாக நம்ம இதில் வந்து வலையில் பிடிச்சோம் அப்படின்னா வந்து 250 ரூபா 280 ரூபா வரை போகும். தூண்டி மீனாக இருந்துச்சுன்னா 300 ரூபா, சில நேரங்களில் 350 ரூபா வரை போகும். தூண்டி மீனுக்கு வந்து எப்போவுமே வலை பிடிச்ச மீனோட வந்து தூண்டி மீனுக்கு வந்து ரேட் அதிகமாகவே வந்து போகும். குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே அந்த மீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சில இடங்களில் தான் வந்து இதை வந்து நாங்கள் இதை வந்து லோமியான்னு தான் சொல்லுவோம். ஒரு சில இடங்களில் இதை வந்து சங்கரா மீன் வந்து சொல்கிறாங்க. மீனை வெட்டி முடித்தாச்சு. வெட்டி முடித்து நல்லா கழுவியாச்சு. அண்ணன் எப்படி வந்து விரவுறாங்கிறத பாருங்கள். இதான் நம்ம காலைல சாப்பாடு கஞ்சிக்கு. நேற்று நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து சாம்பார் வச்சோம். நேற்று நைட்டு தான் வந்து வலை இழக்கனால நேற்று நைட்டு வந்து நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கல, சாம்பார் பருப்பு சாம்பார் வச்சுருந்தாங்க. அதையுமே நம்ம வந்து சுட வச்சு மீன் பொரியலுமே வந்து சாப்பிட போகிறோம். காற்று ரொம்ப அதிகமாக அடிச்சுங்க. காற்று அடித்ததில் நிறைய தட்டு வந்து கடல்லையே விழுந்துட்டு அந்தளவு வந்து உரமாக வந்து காற்று அடிச்சுட்டு இருக்கு. அதனாலே தட்டு மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு வெயிட்டான பொருளை தான் வைக்கிறோம். ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது, அதனால் தொழில் பார்க்க முடியாது. தொழில் பார்க்க முடியல அப்படின்னா வந்து பக்கத்தில் வந்து எந்த தீவு இருக்கோ அந்த தீவை வந்து பிடிச்சிருவோம். நம்ம இந்த டைமும் வந்து போன தடவை வச்ச பாறையிலே தான் வந்து வச்சோம். நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து நல்லதண்ணி தீவு தான் வந்து இருக்குது. அதனால் நல்லதண்ணி தீவுலேயே வந்து நம்ம வந்து போட்டு பிடிக்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா காற்று அதிக அளவு வந்து அடிக்கும், நம்மளுக்கு தொழில் வந்து அந்தளவு வந்து பார்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து கடலுக்கு போய் தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. திடீர்னு காற்று கூடும், திடீர்னு காற்று கம்மியாகும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. இன்றைக்கி தொழில் வந்து சுமாராக தான் வந்து இருந்துச்சு. நம்மளுக்கு மீன் வந்து அந்தளவு வந்து சிறப்பாக பெரிய மீன்கள் வந்து வரல, பொடி மீன்கள் தான் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. அந்த பொடி மீன்கள் தான் கொஞ்சம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமைக்கிறோம். இன்றைக்கி வேலையுமே அதிகமாக இருக்குது. வலையில் நிறையா வலைகள் வந்து கிழிஞ்சிருக்கு, அதையுமே வந்து நம்ம சரி பண்ணணும். இந்த வலை கிழிஞ்ச பகுதி தான் வந்து நம்ம வந்து பீத்தல்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸ்ட்ரா மாலை வச்சுருப்போம், அந்த மாலை வச்சு நாங்கள் வந்து தச்சுருவோம். காற்றை பாருங்கள் எப்படி அடிச்சிட்ருக்குன்னு.
நம்மளுக்கு காலையில் சாப்பாடு எப்போவுமே வந்து கஞ்சி தான். நம்ம ஒரு நேரம் சமைப்போம், மதிய நேரம் சமைக்கும் போது மதியம் நைட்டு காலை காலைல வந்து நாங்கள் நைட்டு வந்து தண்ணி ஊற்றிடுவோம். காலைல கஞ்சி தான் எப்போவுமே சாப்பிடுவோம். ஒரு சில நேரங்களில் காலைல பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன் குழம்பே வச்சுருவோம், ஒரு சில நேரங்களில் பொரிப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு எப்போ எப்படி தோணுதோ அதுக்க மாதிரி வந்து நாங்கள் வந்து சமைச்சிருவோம். பண்ணை எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து வலை எவ்வளோ இது கிழிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து வலையை வந்து நாங்கள் வந்து தைக்கணும். நம்ம குழம்பு வச்சு சோறு பொங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கஞ்சிக்கு வந்து நம்ம வந்து குழம்பு வச்சாலும் சரி பொரிச்சாலும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். நைட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து வைப்போம், ஏன்னா காலைல எல்லாருமே வந்து நீரா தண்ணி தான் வந்து குடிப்போம். அண்ணன் கையில் இருக்குது பாருங்கள் மாலு. நம்ம வலை வந்து ரொம்ப பெருசாக கிழிஞ்சிருந்தால் தான் வந்து இந்த மாலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். சின்னதாக கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ஊசி வச்சு வந்து தச்சுருவோம். பெருசாக கிழிஞ்சிருந்தால் தான் வந்து இந்த மாலை பயன்படுத்தி தைச்சு நம்ம வந்து அந்த பீத்தரை வந்து சரி பண்ணுவோம். கஞ்சிலாம் ஊற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ மீன் பொறிக்க லாஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குழம்பு வந்து சுட வைக்க போகிறோம். பருப்பு குழம்பை அது நேற்று நைட் நம்ம வந்து வச்சு சாப்பிட்டோம். பருப்பு குழம்புக்கு ஊறு காய்ச்சி நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிட்டோம். நம்ம எப்போ பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் எப்போன்னு பார்த்திங்கன்னா மீன் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நைட்டு தான் வலை விட்டுருக்கோம் அப்படின்னா வந்து அந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து பருப்பு சமைப்போம். மற்ற நேரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீனை தான் வந்து நம்ம சமைப்போம்.
எல்லாரும் குழம்புக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழம்பு சுட வச்சுட்டு வந்து கஞ்சிக்கு சாப்பிட போகிறோம். குழம்பு சட்டியை பாருங்க எப்படி ஆடிக்கிட்டு இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.